இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் இக்கால கவிதைகள் அப்படிங்கிற தலைப்புல உள்ள முக்கியமான கேள்வி விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் கீழ்கண்ட எந்த நூற்றாண்டு உரைநடை காலம் என்று அழைக்கப்படுகின்றது இருபதாம் நூற்றாண்டு கீழ்கண்ட எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் என பல கவிஞர்கள் தோன்றி நாடு மொழி இனம் சமுதாயம் கலை என பலவற்றை பாடினார்கள் இருபதாம் நூற்றாண்டு யாருடைய கவிதைகள் இருபதாம் நூற்றாண்டின் அரும்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தன பாரதியாரின் கவிதைகள் கீழ்கண்ட யாருடைய கவிதையானது மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமையை சேருகின்றது பாரதியார் கீழ்கண்ட எந்த கவிஞருடைய கவிதையானது மக்கள் மேம்பாட்டை அடியொற்றியே அமைந்திருக்கின்றது பாரதியார் முப்பது கோடி முகமுடையால் உயிர் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் பாரதியார் பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற பாடலை பாடிய கவிஞர் பாரதியார் முப்பது கோடி முகமுடையால் உயிர் என தொடங்கும் பாரதியாரின் கவிதையானது கீழ்கண்டவற்றுள் எவற்றை உணர்த்துகின்றது இந்திய ஒருமைப்பாட்டின் உணர்வினை உணர்த்துகின்றது முப்பது கோடி முகமுடையால் உயிர் என தொடங்கும் பாடலானது எங்கள் தாய் என்னும் தலைப்பில் பாரதியார் இயற்றிய எந்த நூலில் அமைந்து காணப்படுகின்றது தேசிய கீதங்கள் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என தொடங்கும் பாரதியாரின் கவிதையானது கீழ்கண்டவற்றுள் எவற்றை உணர்த்துகின்றது தமிழ் வளர்ச்சிக்கான வழி தமிழ் தமிழர் தமிழ் உணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண் விடுதலை திராவிட இயக்க சிந்தனை பொது உடைமை முதலானவற்றை கீழ்கண்ட யாருடைய கவிதையானது வெளிப்படுத்துகின்றது பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற வரியை பாடிய கவிஞர் பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதனா எனத் தொடங்கும் கவிதையை பாடிய கவிஞர் பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான என தொடங்கும் கவிதையை பாரதிதாசன் கீழ்கண்ட எந்த நூலில் இயற்றியுள்ளார் பாண்டியன் பரிசு கீழ்கண்ட யாருடைய கவிதையானது கற்போரை கழிப்பிலாழ்த்தி உணர்ச்சி கொள்ள வைப்பதாக ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் கவிமணி கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ என தாலாட்டு பாடிய கவிஞர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்ணின் பெருமையை பாடிய கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் என்னும் வரி பாடல் மூலம் தொழிலும் தமிழும் வேண்டும் என்று விரும்பிய கவிஞர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கீழ்கண்ட எந்த கவிஞர்களின் கவிதையில் காந்திய சிந்தனைகள் மிளிர்கின்றன நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கீழ்கண்ட எந்த கவிஞர் தன் கவிதைகளில் தமிழரின் மரபும் தமிழ் மொழியினுடைய இனிமையும் சேர்த்து பாடியுள்ளார் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவனுக்கொரு குணமுண்டு என்ற வரி பாடல்களை பாடிய கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாட்டாளி மக்கள் பசிதீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்ற பாடலை பாடியவர் வே ராமலிங்கனார் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என தொடங்கும் பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கீழ்கண்ட எந்த இரு கவிஞர்களின் கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழ் உணர்வும் இலங்க காணலாம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் முடியரசன் மற்றும் புலவர் குழந்தை ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்றா என்ற வரி தொடங்கும் பாடலை பாடிய கவிஞர் முடியரசன் கீழ்கண்ட யாருடைய புதிய உவமைகளை யாருடைய கவிதைகளில் புதிய உவமைகளை காணலாம் என்று அறிஞர் குறிப்பிடுகின்றனர் உவமை கவிஞர் சுரதா கீழ்கண்ட யாருடைய பாடல்களில் வரலாற்று செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் இடையிடையே கலந்து காணப்படுகின்றன சுரதா முள்ளிக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் என தொடங்கும் பாடலை பாடிய கவிஞர் யார் ராசகோபாலன் இது சுரதாவினுடைய இயற்பெயர் சுரதா கீழ்கண்ட எந்த புலவரை ஓமைகளால் வாழ்த்தி பாடுவதற்காக முல்லைக்கோர் காடு முத்துக்கோர் கடலை போலும் என்று என தொடங்கும் பாடலை பாடியுள்ளார் மறைமலை அடிகளுக்காக பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை படம் படம்பிடித்துக் காட்டுவதில் சிறந்து விளங்கிய கவிஞர் வாணிதாசன் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதைகளை எழுதிய தமிழக கவிஞர் யார் பாரதியார் பாரதிதாசனின் உரைநடைகள் அனைத்தும் எந்த நடை கொண்டவையாக காணப்படுகின்றன கவிதை நடை புது கவிதையை பரவலாக்க பாடுபட்ட குழுவினர் வானம்பாடி குழுவினர் புது கவிதை வளர்ச்சியில் கீழ்கண்ட எந்த கவிஞருடைய பங்கானது மிகவும் போற்றத்தக்கதாகும் வள்ளிக்கண்ணன் ஏழியின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாம் எரிகின்றன என்ற கவிதையை பாடிய கவிஞர் வள்ளிக்கண்ணன் அவ்வளோதான் இனியும் நிறைய இம்பார்ட்டண்டான கொஸ்டினோட நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்